கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆன்லைன் மூலம் இலவசமாக மருத்துவ மற்றும் மன ஆலோசனைகளை வழங்கும் நல்வுள்ளங்கள் பற்றிய ஒரு தொகுப்பை இதில் பார்க்கலாம். கொரோனா இரண்டாம் அலை பரவலால் நாள்தோறும் உயிரிழப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க மக்கள் நிம்மதி இழந்து அச்சத்தில் தவிக்கின்றனர். குறிப்பாக தொற்றால் பாதிக்கப்பட்ட பலரும் மனதளவில் சோர்ந்து போயுள்ளனர். இந்த இக்கட்டான சூழலில் கொரோனா தொற்றாளர்களுக்கு தேவையான மருத்துவ மற்றும் உளவியல் ஆலோசனையை வழங்குவதற்காக மதுரையில் விமோச்சனா எனும் குழுவை மருத்துவர்கள் உருவாக்கியுள்ளனர். இந்த குழுவில் மொத்தம் 12 மருத்துவர்கள் உள்ளனர். ஆன்லைன் மூலம் கொரோனா நோயாளிகளையும் மருத்துவர்களையும் ஒருங்கிணைக்கும் பணியில் இரு சமூக ஆர்வலர்கள் செயல்படுகின்றனர். மன உளைச்சலில் தவிக்கும் கொரோனா நோயாளிகள் மற்றும் தொற்று அறிகுறியால் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தங்களின் சந்தேகங்களுக்கு இந்த நல் உள்ளங்களிடம் விடை காண்கின்றனர். மதுரை மட்டுமல்லாமல் பிற ஊர்களில் இருந்தும் அழைப்புகள் வருவதாகவும் காலை 8 மணி முதல் இரவு 9 மணி வரை சேவை தொடர்வதாகவும் ஒருங்கிணைப்பாளரும் சமூக ஆர்வலருமான ஷர்மிளா கூறுகிறார். சோ நம்ம வந்து கவுன்சில் பண்ணும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் போயிடுது. ஓகே, ஒருத்தர்கிட்ட நம்ம கான்ஃபிடென்டா எனி டைம் நம்ம கால் பண்ணி பேசிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஓபியில ஒரு வெயிட் பண்ணி ஒரு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த ஒரு சிஸ்டம்ல வந்து அவங்களுக்கு ஈஸியா கன்சல்டேஷன் வந்து கிடைக்கிறது இல்ல. இதுல வந்து டெஃபினட்டா நம்ம இது பண்றோம். இதுல வந்து நம்ம பிரஸ்கிரிப்ஷன் போட்டு ட்ரீட்மெண்ட் பண்றோன்றது கிடையாது. டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு கவுன்சில் பண்ணுறோம். அவங்களுக்கான டவுட்ஸை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணுறோம். கொரோனா தொற்றுக்கு தங்களால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்பதால் நேரம் ஒதுக்கி மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி வருவதாக மருத்துவர் ஜெயன் கூறுகிறார். நாங்கள் 12 டாக்டர்ஸ் வந்து டைம் ஸ்லாட் எங்களுக்குள்ளே கொடுத்துட்டோம். ஸோ 8 to 9னா இந்த டாக்டர் அவைலபிளாக இருப்பாங்க, 10 to 12னா ஒரு டாக்டர் அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களுக்குள்ளேயே எங்களோட ஃப்ரீ டைமை பொறுத்து நாங்கள் வந்து டைம் ஸ்லாட்ஸ் கொடுத்துட்டோம். டீமில் வந்து பல்மனாலஜிஸ்ட்டு, மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ், ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ், சைக்காட்ரிஸ்ட் அண்ட் ஒஜிஷியன்ஸ் எல்லாரும் நாங்கள் ஆர்கனைஸ்டாக இருக்கோம். ஸோ 2-3 பேர்லாம் நிறைய பேர் போஸ்ட் கோவிட்ல இன்சோம்னியா, நிறைய கன்ஃபியூஷன்ஸு, பால்பிட்டேஷன்ஸ், இந்த மாதிரி சைக்காட்ரிக் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸும் வருது. ஸோ அதுக்காக சைக்காட்ரிஸ்ட்டும் நாங்கள் ஆடப் பண்ணிக்கிட்டோம். கொரோனா தொற்றாளர்களுக்காக இலவச ஆலோசனை வழங்குவது மன நிறைவை தருவதாக மருத்துவர்களும் சமூக ஆர்வலர்களும் பெருமிதம் கொள்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் கருணாகரன். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அமைச்சர்களுக்கான பங்களாக்களை முன்னாள் அமைச்சர்கள் காலி செய்ய தொடங்கியுள்ளனர். சென்னை கிரீன்வே சாலையில் அமைச்சர்கள் மற்றும் நீதிபதிகளுக்கு 76 பங்களாக்களை அரசு கட்டியுள்ளது. ஒவ்வொரு பங்களாவும் 10 கிரவுண்டுக்கு மேலான நிலப்பரப்பில் 5000 சதுர அடியில் கட்டப்பட்டுள்ளது. சபாநாயகருக்கான பங்களா மட்டும் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. பங்களாக்களில் அமைச்சர்களுக்கு இலவச மின்சாரம், குடிநீர், தொலைபேசி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த பங்களாக்களை பொதுப்பணித்துறை பராமரித்து வருகிறது. இந்த பங்களாக்களில் எந்தவொரு மராமத்து பணிகளாக இருந்தாலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அதனை உடனடியாக அரசு செலவில் சீரமைத்து கொடுப்பார்கள். குறிஞ்சி, முல்லை, பொதிகை, வைகை என ஒவ்வொரு பங்களாவுக்கு தனித்தனி பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இப்படி பல வசதிகளை கொண்ட பங்களாக்களை முன்னாள் அமைச்சர்கள் 10 நாட்களுக்குள் காலி செய்து தரும்படி கடந்த வாரத்தில் பொதுப்பணித்துறை அறிவுறுத்தியுள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்துள்ளதை அடுத்து புதிய அமைச்சர்களுக்கு அந்த பங்களாக்களை ஒதுக்கீடு செய்வதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து முன்னாள் அமைச்சர்கள் பலரும் தங்கள் உடைமைகளை அரசு பங்களாக்களில் இருந்து எடுத்துச் செல்ல தொடங்கியுள்ளனர். எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் மட்டும் இன்னும் தங்கள் பங்களாக்களை காலி செய்யவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் தற்போது குடியிருக்கும் அரசு பங்களாவிலேயே எடப்பாடி பழனிசாமி தொடருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் துணை முதலமைச்சராக இருந்ததால் பங்களாவை காலி செய்ய ஓ பன்னீர்செல்வத்திற்கு மட்டும் 3 மாத காலம் அவகாசம் தரப்படும் என கூறப்படுகிறது. இதனிடையே முன்னாள் அமைச்சர்கள் காலி செய்துள்ள பங்களாக்களில் புதிய வண்ணம் பூசுதல் உள்ளிட்ட மராமத்து பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் முடிவடைந்தவுடன் அங்கு புதிய அமைச்சர்கள் குடியேற உள்ளனர். கோமாவிலிருந்து மீண்ட டேபிள் டென்னிஸ் ஜாம்பவான் சந்திரசேகர் கொரோனாவால் காலமானார். அவரது மறைவு இந்திய டேபிள் டென்னிஸ் உலகிற்கு பேரிழப்பு என்று வீரர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.
டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் 80களில் கதாநாயகனாக ஜொலித்த சந்திரசேகரன் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்றால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். எனினும் சிகிச்சை பலனின்றி நேற்று அவர் உயிரிழந்தார். டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் தமிழகம் தலைசிறந்து விளங்க காரணமாக இருந்த சந்திரசேகரன் 3 முறை தேசிய சாம்பியன் பட்டம் வென்று 80களில் நட்சத்திர வீரராக ஜொலித்தவர். பல்வேறு சர்வதேச வீரர்களையும் உருவாக்கியவர். பத்மஸ்ரீ, சரத்கமல், அர்ஜுனா விருது வென்ற சத்யன் உள்ளிட்ட பலர் இவரிடம் வித்தை பயின்றவர்கள். 16 ஆண்டுகள் டேபிள் டென்னிஸ் பயிற்சியாளராக இருந்த சந்திரசேகரன் வாழ்க்கை முழுவதும் போராட்டமாகவே அமைந்திருந்ததாகவும், கோமாவிலிருந்து மீண்டு கொரோனாவில் உயிரிழந்தது ஒட்டுமொத்த இந்திய டேபிள் டென்னிஸ் உலகத்திற்கும் சோகமான நாள் என்றும், அர்ஜுனா விருது வென்ற டேபிள் டென்னிஸ் வீரர் சத்ய ஞானசேகரன் வேதனை தெரிவிக்கிறார். இந்திய டேபிள் டென்னிஸ் ஃப்ரெட்டர்னிட்டிக்கே ஒரு பெரிய சேட் டே. வி ஹவ் லாஸ்ட் அ ஹியூஜ் பர்சனாலிட்டி. அவர் வந்து ஒரு பெரிய ஃபைட்டர். வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருக்காரு. அப்படின்னா தப்பாக நடந்த சர்ஜரிஸ், அவரோட பீக் டைமில் அவர் வந்து ஒரு மெடிக்கல் கோமாவில் போய் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வினோ ஐ ஃபாட் பேக் ஃப்ரம் த டெட் ஸ்டோர், அவரோட புக்கு. அண்ட் ஐ திங்க் அதுலேருந்து அவர் ரெக்கவர் ஆகி அதுக்கப்புறம் ஒரு கோச்சிங் ஃப்ரெட்டர்னிட்டியில் அவர் வந்து ஒரு பெரிய ஜாம்பவானா, என்ன மாதிரி மட்டும் இல்லாமல் நிறைய நேஷனல் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் ஃபார் ஜென்ரேஷன்ஸ் அவர் உருவாக்கியிருக்காரு. பத்மஸ்ரீ விருது வென்ற சரத்கமல் தனது ட்விட்டர் பக்கத்தில் 80களின் கதாநாயகன் சாம்பியனை நாம் இழந்து விட்டோம் என உருக்கமாக பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு டேபிள் டென்னிஸ் சங்க தலைவராகவும் செயல்பட்டு தனது வாழ்நாள் முழுவதும் டேபிள் டென்னிஸ் விளையாட்டிற்காக வாழ்ந்த சந்திரசேகரின் அகால மறைவு கொரோனாவில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவதாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் சடையாண்டி. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனிய போராட்டக் குழுவிற்கும் இடையேயான மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்தும்படி ஐநா வலியுறுத்தியிருக்கிறது. இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள ஜெருசலம் நகரில் அல் அக்ஸா மசூதியில் ரம்ஜான் மாத தொழுகையில் ஈடுபட்டிருந்த இஸ்லாமியர்களை இஸ்ரேல் ராணுவத்தினர் விரட்டி அடித்தனர். இதற்கு பதிலடியாக காசாவில் உள்ள பாலஸ்தீனிய ஆயுத குழுவான ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினர். அதைத் தொடர்ந்து காசா மீது இஸ்ரேல் ராணுவமும் குண்டுமழை பொழிந்து வருகிறது. புதன்கிழமையன்று காசா பகுதியில் உள்ள 2 கோபுரங்களை இஸ்ரேல் ராணுவம் தகர்த்துள்ளது. மேலும் இடைவிடாமல் வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டதால் காசாவில் காணும் இடமெல்லாம் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதையடுத்து இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரை நோக்கி ஆயிரக்கணக்கான வான்வழி தாக்குதல்களை ஹமாஸ் அமைப்பினர் நடத்தினர். இந்த தாக்குதலில் இஸ்ரேலின் லாட் பகுதியில் உள்ள குடியிருப்பு மற்றும் கார் உருக்குலைந்தது. இதில் 16 வயது சிறுமி, அவரது தந்தை ஆகியோர் உயிரிழந்தனர். இதேபோன்று தெற்கு இஸ்ரேலில் ஒருவர் என மொத்தம் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அதில் ஆஸ்கேலோன் நகரில் பணிபுரிந்து வந்த கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்த சௌமியா சந்தோஷ் என்பவரும் ஒருவர். தாக்குதல் நடந்த சமயத்தில் கேரளாவில் உள்ள தனது கணவர் சந்தோஷுடன் சௌமியா வீடியோ கால் மூலம் பேசிக் கொண்டிருந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. டெல் அவிவ் நகரை நோக்கி வந்த பெரும்பாலான ராக்கெட்டுகளை நடுவானில் மறித்து அழித்துவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. காசாவில் 13 குழந்தைகள் உட்பட 43 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்த பிராந்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் 400க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் காயமடைந்துள்ளனர்.
இதனிடையே காசா பகுதியில் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் தளபதி உயிரிழந்து விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் காசா மீதான தாக்குதல் தொடரும் என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். 2014 பிறகு காசா பகுதியில் இருதரப்பினரும் மாறி மாறி வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதால் மீண்டும் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இருதரப்பும் உடனடியாக தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று ஐநாவை பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார்.